ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் யூடியூபுக்கு. யூடியூபோடு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் தான் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஜெட்டிவி சைனப்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மானிட்டேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். நான் ஜஸ்ட் ஒன் வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆட் ப்ளே ஆகிடுச்சு, மானிட்டேஷன் எனக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பாருங்கள், கெட் மானிட்டேஷன் டுடே. நீங்கள் சைனப் பண்ணி லாகின் பண்ண உடனே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். நீங்கள் வீடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட போதும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் பிஃபோரா. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுடைய யூசர் நேம், அதான் உங்களுடைய சேனல் நேம், இங்கே யூசர் நேம்னா சேனல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. மானிட்டேஷன் இங்கே பாருங்கள், எனேபிள் டிசேபிள்னு இருக்குது, நீங்கள் எனேபிள் கொடுத்துங்க. உங்களுடைய ஜெண்டர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் இப்போ சைன் அப் பண்ணலாம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக போய் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் உள்ளே போய் வீடியோவில். ஓகே, இப்போ நம்முடைய சேனல் நேம், நம்முடைய பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணலாம் நம்முடைய சேனலை. இந்த சேனலில் வந்து நமக்கு மினிமம் $50 விட்ரா இருந்தால் நம்ம விட்ரா, நமக்கு $50 கிடைச்சாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். டைரெக்டாக பேபால் தான் இதுவும். நமக்கு பேபால் அக்கௌண்ட் பிஃபோராக தேவைப்படும். அந்த பேபால் அக்கௌண்ட் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க பிஃபோராக. ஓகேங்களா, நம்ம $50 நாம் ரீச் ஆனாலும் நம்ம விட்ரா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நமக்கு அமௌண்ட்டும் பே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வீடியோஸ் பே போட்டால் நம்ம யூடியூப்பில் அமௌண்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து 4000 வாட்ச் அவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகணும். பட் இதில் அப்படி இல்லை, எதையுமே நம்ம ரீச் ஆக வேணாம். 0 சப்ஸ்கிரைபர், 0000 அவர்ஸ் இருந்தால் கூட போதும், நமக்கு அமௌண்ட்டு பே ஆகுது ப்ளஸ் ஆட்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்லோட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஃபுட்டேஜ் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு அப்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ட்ராக் ட்ரா அண்ட் ட்ராப் வீடியோ. ஓகேங்களா, நீங்கள் பிஃபோராக ஒரு நல்ல ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் 1 நிமிஷம் வீடியோ போட்டால் கூட போதும், உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப்ஸில் வந்து போட்டால் 8 மினிட்ஸ் அப்போ வந்து அதான் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும் சம்டைம்ஸு. இதில் ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் வீடியோ போட்டால் கூட போதும், நமக்கு ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஃபுட்டேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். நமக்கு இதில் எப்படி ஆட் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மானிட்டேஷன் இந்த சைடில் 3 பட்டன்ஸ் இருக்குங்களா, அதாவது லெஃப்ட் சைடில் செட்டிங் பக்கத்தில் நம்முடைய ப்ரொஃபைல் டேட்டா இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ண, கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ நம்முடைய வீடியோஸுக்கு வந்து ஆட் ஆல்ரெடி ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வாரம் தான் ஆச்சு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு. எனக்கு எல்லா வீடியோக்குமே ஆட்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் அமௌண்ட்டு பே ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, பிஃபோரை நாம் வந்து யூடியூப்பில் நாம் எப்படி இந்த டைட்டில்ஸு டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்போம், சேம் ஆசிட்டிஸ் இதுக்கும் நாம் என்ன வீடியோ போடுறோம், அதோடைய டெஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோவோட கேட்டகிரி, இதில் வந்து கேட்டகிரிஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கேட்டகிரிஸ் இருக்குது, அதாவது அன்லிமிட்டடாக இருக்குது. நாம் எந்த கேட்டகிரி போகிறோமோ அந்த கேட்டகிரி டிஃபால்ட்டாக நாம் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேட்டகிரியும். நிறைய கேட்டகிரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும், டிக்டாக்கு, கேம்ஸு, நெக்ஸ்ட் கிட்ஸு, செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது எல்லாமே, ஜெட்டிவி ஷோ, ஜெட்டிவி டியூட்டோரியல், அதர்ஸ் மீம்ஸ், எல்லாத்துக்குமே கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. நம்முடைய கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஜியோ பிளாக்கிங், அதாவது நாம் ஏதாவது கண்ட்ரிக்கு நம்ம வீடியோ போ டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம அதை பிளாக் பண்ணிக்கலாம். நம்ம அதை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும், எதையும் பிளாக் பண்ண வேணாம். இங்கே வந்து பாருங்கள், சேம் ஐடிஸ் பப்ளிஷ் ப்ரைவேட்டு அன்லிஸ்ட்னு இருக்குது, நம்ம பப்ளிக் கொடுத்துக்குவோம். இங்கே வந்து ஏஜ் 18+ பார்க்கலாமா, ஆல் ஏஜஸ் நம்ம கொடுத்துக்குவோம். நம்முடைய டேக்ஸ், நம்ம போடக்கூடிய வீடியோக்கு டேக்ஸ் எப்போவுமே நம்ம டிஃபால்ட்டாக கொடுப்போம். இங்கே வந்து மானிட்டேஷன் எனேபிளாக டிசேபிளாக, இங்கே எனேபிள் கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கான ஆடு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா,
இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மானிட்டைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்கே போய் நம்ம ஆடு நமக்கான ஆட்ஸ் வந்து எனேபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த ஆட்ஸ் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், மானிட்டைசேஷன் பக்கத்தில் ஒரு டிக் இருக்குது பாருங்கள், லைட் சின்னதாக ப்ளூ கலரில் தெரியுதுங்களா, இந்த க்ரீன் கலர் டிக் தெரியுதுங்களா, இது வந்து சம்டைம்ஸ் எனேபிள் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் மானிட்டைசேஷன் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோஸுக்கு ஆட்ஸு டிஸ்பிளே ஆகும், அதர்வைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஆட்ஸுக்கு நமக்கு பே பண்ணுறாங்க அமௌண்ட்டு, இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க நான் அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்முடைய ப்ரொஃபைல் ஜென்ரல் ப்ரொஃபைல் நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே பேலன்ஸில் போய் நம்முடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம $50 இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, மினிமம் $50 ரீச் ஆனால் நமக்கு நாம் விட்ரா சப்மிட் பண்ணிக்கலாம், பேபால் அக்கௌண்ட்டு விட்ரான்னு சொல்லியிருக்காங்க அவங்கள. நம்முடைய ப்ரொஃபைல் நம்முடைய பாயிண்ட்ஸ் இது, நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு பாயிண்ட்டு வந்து 1.60, அதாவது 100 பாயிண்ட் $1. இதில் இப்போ $1.6 நான் எர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட்ஸு. இது வந்து நம்முடைய சேனலோடைய அவதார், நம்மளுடைய சேனலில் லோகோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு. இங்கே வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், எந்த இன்னும் பெண்டிங்கெலாம் இருக்கு, நமக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியமும் இல்லை இதில். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம், நம்மளுடைய வீடியோஸுக்கு ஆட்ஸ் வருதா இல்லையா நாம் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸு இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோ என்னுடைய இது ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் ஆட்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு என்னுடைய வீடியோவுக்கு. எனி வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே ப்ளே பண்ணல, நீங்கள் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிட்டு மொபைலில் இந்த ஜெட்டிவி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோவை சர்ச் பண்ணுங்கள். இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் கீழே, ஜெட்டிவில யூடியூப் மாதிரி லிங்க் கொடுக்குறாங்க வீடியோ லிங்க்கு, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாருங்க, இங்கே மேலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. அடுத்துக்கு அடுத்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் ஆடு வந்து, அப்புறம் நமக்கு ஸ்கிப் ஆப்ஷன் யூடியூப்பில் எப்படி ஆசிட்டிஸ் வருது அதே போல் இதுலேயும் வருது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷன், இப்போ ப்ளே ஆகிடும் ஆடு. ஓகே, நம்முடைய வீடியோவுக்கு ஆடு ஓகே ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்ஸ் ப்ளே ஆகுது. ஸ்கிப் 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்முடைய வீடியோ டிஸ்பிளே ஆகும். இந்த ஆடுக்கு நமக்கு பேமெண்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஜியோ டிவியில் நம்ம $50 ரீச் ஆனாலும் நம்ம பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல் நீங்கள் அப்டேட் பண்ணுறது, அதாவது நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ போடுங்க. யூடியூப்பில் நம்ம எப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் இதுலேயும் நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து நல்ல ரீச் கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் நம்முடைய இந்த வீடியோஸை வந்து நம்ம சோஷியல் மீடியாஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அனைத்து சோஷியல் மீடியாவில் இதை நாம் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுற மூலமாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதால் நமக்கு ஆட்ஸுலேருந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலம் நமக்கு அமௌண்ட்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணலாம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலம் நமக்கு அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஷார்ட் பீரியடில் நாம் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். நாம் 1 இயர் வெயிட் பண்ண அவசியம் இல்லை, 4000 வாட்ச் அவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் நாம் ரீச் ஆகணுன்ற அவசியமே இல்லை இதில். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நாம் வித்தின் 1 மந்த்தில் நம்ம $50 ரீச் ஆனால் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே நம்ம சேனல் ஓப்பன் பண்ண ஆரம்பத்துலேருந்து நாம் விட்ரா எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க. இது வந்து என்னென்னா, இதில் வந்து ஜெட்டிவி ப்ரோ பேக் 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ, நம்ம வந்து இப்போ ஃப்ரீ மெம்பராக தான் இருக்கோம். அகைன் வந்து $50 ரீச் பண்ணால் நம்ம அன்லிமிட்டடாக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு, இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, இதுதான் அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து 10 GB தான் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் 10 GB எத்தனை வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோஸை போட முடியும். நீங்கள் $50 அப்கிரேட் பண்ணி பே பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமான வீடியோ போடலாம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 முறை விட்ரா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் அமௌண்ட்டை யாரும் பே பண்ணி அப்கிரேட் பண்ணாதீங்க சேனலை. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.